தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கார்த்திக் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யார் தமிழர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருந்துகிட்ருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒரு சில விடயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். முதல்ல வந்து யார் தமிழர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, தமிழர் நிலத்தில் தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து தமிழர்கள் உள்வாங்கிக்கணும். அதாவது குறிஞ்சி, நெய்தல், முல்லை, மருதம், பாலை, இந்த ஐந்து திணை சார்ந்த மக்களும் இப்போது ஒரே நிலப்பரப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இந்த ஒவ்வொரு திணையிலும் குடிகள் உருவானது. அந்த குடிகள் பல தொழில்களை செய்தது. அந்த தொழில்களின் அடிப்படையில் குலங்கள் உருவானது. இதுதான் தமிழர்களின் வாழ்வியல் நாகரிக வளர்ச்சியில் வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த குடி குளம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை தான் இன்னைக்கு வந்து சாதி அப்படின்னு வந்து பேசி நம்மளை வந்து பிரித்தாளம் சூழ்ச்சி செய்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி நடந்தது அப்படிங்கிறதுனா, தமிழர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் தான் வாழ்ந்தோம், ரொம்ப ஒற்றுமையாக தான் வாழ்ந்தோம், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. இது எங்கேருந்து வருது அப்படின்னா, ஆரியர்கள், அதாவது ஆரியர் அப்படிங்கிற சொல்லும் கூட தமிழ் சொல் தான். அந்த பிராமணர்கள், அதாவது பிற இனத்திலிருந்து வந்த பிராமணர்கள் இந்த நம்ம எல்லைப்பரப்புகள் வந்து ஒரு சில விடயங்கள் செய்யும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏற்றத்தாழ்வை உருவாக்குறதுக்கு மனுஸ்மிருதி அப்படிங்கிற ஒரு விடயத்தை கையில் எடுக்கிறாங்க. அதில் தான் வந்து இப்போ ஏற்றத்தாழ்வு உருவாகுது. அதாவது இப்போ ஒருத்தன் பணக்காரனாக இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, மேலே இருக்கிறவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் கீழே இருக்கிறவனோட வந்து உட்கார முடியாது, அப்படி ஒரு கட்டமைப்பை வந்து அவங்க உருவாக்குறாங்க. அதை மிக சிறப்பாக செய்தது வந்து விஜயநகர அந்த ஆளுமை. அங்கே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகளாக தான் நமக்கு இந்த சாதி அப்படிங்கிற ஒரு தமிழர் தமிழ் அல்லாத ஒரு சொல்லை பயன்படுத்தி நம்ம வந்து முயற்சிக்கிட்டு இருக்கோம். மொத்தத்தில் வந்து இந்த பிராமணர்களும் சரி, இந்த தெலுங்கர்களும் சரி, அதாவது விஜயநகர கும்பல்களும் சரி, தமிழர்களின் அடையாளத்தை அழிப்பதில் இவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இரண்டுமே வந்து அவன் வந்து ஏற்றத்தாழ்வை உருவாக்கி தமிழர்களையே நம்முடைய குடியை வெறுக்க வைக்கிறான். யார்? பிராமண கருத்தியல். திராவிட கருத்தியல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உனக்கு வந்து இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உன் குடியவே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஒட்டு மொத்தமாக வந்து நம்மளுடைய வரலாறையே ஒழிக்க முயற்சி பண்ணுறான். ரெண்டு பேருமே வெவ்வேறு விதமாக தமிழருடைய அடையாளங்களை அழிக்க முயற்சி செய்கிறாங்க. இது வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். குடி என்ன, குடி என்றால் என்ன, சாதி என்றால் என்னன்னு. இந்த சாதி அப்படின்னு நம்ம சொன்னாலே அது பிறப்பு வழி கட்டமைப்பு, அது தமிழர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்டமைப்பு. இப்போ தமிழர்கள் மத்தியில் அந்த கட்டமைப்பை திணித்திருக்கிறார்கள். குடி அப்படின்னா வாழ்வியல் கட்டமைப்பு, அதை வைத்து தான் தமிழர்களுடைய எல்லா வாழ்வியலும் வரும். ஒவ்வொரு திணைக்கும் குடிகள் உருவானது, அந்த குடிகளை வைத்து வாழ்வியல் கட்டமைப்பு உருவானது. பெண் கொடுத்தது, பெண் எடுப்பது, இது மாதிரி ஒரு மிகப்பெரிய வாழ்வியல், குலதெய்வ வழிபாடு, இது எல்லாமே வந்து ஒரு வாழ்வியல் கட்டமைப்போடு இயங்குறதுக்கு பேர் தான் குடி. இப்போ குடிக்கும் சாதிக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு ரொம்ப பேர் கேட்பாங்களே, அது இதுதான். நான் வந்து என்ன குடி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, தமிழர்களுடைய வாழ்வியலை மதித்து அதன்படி நான் வாழ்கிறேன் என்று அர்த்தம். அதற்கு பேர் தான் குடி. வெறும் சாதி அப்படின்னா இது பிறப்பு வழி சாதி கட்டமைப்பு. நான் குடியோட கட்டமைப்பில் இருக்கும்போது எனக்கு என்ன தொழில் செய்யணுமோ விருப்பமோ அதை நான் வந்து செஞ்சுக்குவேன். ஏற்றத்தாழ்வு கிடையாது. நான் என்னன்னாலும் படிக்கலாம், நான் என்ன தொழில்னாலும் செய்யலாம், எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தோம், யாரும் யாரையும் எதிர்க்கலை, யாரும் அதே மாதிரி இந்த அந்த திணைக்குள்ளே வந்து பெண் கொடுப்பது, பெண் எடுப்பது, இதெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரண விடயமாக இருந்தது, எதுவுமே ஒரு பிரச்சனை உருவாகலை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்தோம். பிறப்பு வழி சாதியாக மாற்றின உடனே தான் இவ்வளோ பிரச்சனை இன்றைக்கி நமக்கு வருது. அந்த புரிதல் நமக்கு இல்லை. அதை வந்து நம்ம வரலாறு படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சரி, இப்போ வந்து யார் தமிழர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து தமிழகத்தில் கேட்குறாங்க இல்லையா, இதுக்கு என்ன விடை அப்படின்னா, என்ன முரண்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா, தமிழர்களை வரையறுப்பதில் தமிழன் இப்போது இந்துவாக இருக்கிறான், கிறித்தவனாக இருக்கிறான், இஸ்லாமியனாக இருக்கிறான், கலப்பு திருமணம் செய்திருக்கிறான். இந்த நாலு அடிப்படையில் தான் வந்து தமிழர்கள் வந்து தமிழகத்தில் பிரிஞ்சிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம தமிழர்களாக ஒன்றிணைக்கும் போது நமக்கு என்னென்ன சிக்கல் வருது அப்படின்னா, இந்துவாக இருப்பவன் என்ன பண்ணுறான்னா, இந்துவாக இருப்பவன்கிட்ட ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுடைய குடி கட்டமைப்பிலேயே இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், இந்துவாக வாழ்கிறான். ஆனால் அந்த இந்து மதம் சொல்லி கொடுத்த கதைகள் அத்தனையும் வந்து உருவாக்கியது. ஆனால் தமிழர்களின் வாழ்வியலில் நடந்த சடங்குகள், வழிபாட்டு முறைகள் எல்லாமே வந்து இன்றைக்கும் வந்து தமிழர் குடிகள் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளை இந்துவாக்குனதுனால நம்ம வெளியில் வந்து இந்து அப்படிங்கிற ஒரு அடையாளத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழர்கள் இந்துக்கள் கிடையாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. நம்மளுடைய வாழ்வியல் வேறு,
நம்ம வந்து நிறைய விடயங்கள் வந்து இப்போ இந்த பிராமணர்கள் உருவாக்கின கதைகளுக்கும் தமிழர்களுடைய வரலாறுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம இந்து அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறதுனால என்ன ஒரு நல்ல விடயம் அப்படின்னா, நம்ம குடி அப்படியே இருக்கு, நம்ம வழிபாடு அப்படியே இருக்கு, நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆனால் இவர்கள் திணித்து, ஆனால் இதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய கோயில்களை கைப்பற்றி விட்டார்கள், நம்முடைய வழிபாட்டு முறையை இப்போ நம்ம செய்ய முடியலை, முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தை திணிச்சிட்டாங்க. இது போன்ற விடயம்லாம் வந்து நம்ம எதிர்க்க வேண்டிய விடயம். இதை எல்லாத்தையும் தமிழர் குடிகள் புரிந்து புரிதலோடு நம் எதிர்காலத்தில் அணுகி நம்முடைய உரிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்துக்கு வந்து நம்ம ஆதரவெல்லாம் கிடையாது. உடனே வந்து ஐயோ இந்துன்னு சொல்லிட்டு, நம்ம தமிழர்கள் இந்துக்கள் இல்லை, அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ இருக்கக்கூடிய சூழலை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், சரிங்களா? ரெண்டாவது, இந்துக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே தமிழர் குடிகளுக்குள் சாதி சான்றிதழில் நடந்த சாதிய ஊழல். இது பல காணொலி நான் பேசியிருக்கேன். இது வந்து உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலி நமக்கு. தமிழ் சாதிக்கு பிற இன சாதியை கொடுத்துருக்காங்க, பிற இன சாதிக்கு தமிழ் சாதியை கொடுத்துருக்காங்க. இப்படி சாதி சான்றிதழில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழலை நாம் களப்பணியில்தான் வரையறுக்க முடியுமே தவிர்த்து, இருக்கின்ற சாதி சான்றிதழை வைத்து நீ தமிழரா என்று 100%க்கு 100% உறுதி செய்து விட முடியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கு. இதையும் நம்ம மனசில் எடுத்துக்கணும். ரெண்டாவது, கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களில் தமிழர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் இன்றும் அவர்களுடைய சாதி சான்றிதழில் அவர்களுடைய குடிப்பட்டத்தை போட்டுக்கொள்கிறார்கள். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதை வைத்து எளிதாக இவர் தமிழரா தமிழர் அல்லாதவரா நம்ம கண்டுபிடிச்சலாம். ஆனால் அதுலேயும் என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் எந்த இனத்தில் இருப்பவர்களும் கிறிஸ்தவர்களாக மாறலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறதுனால, இப்போ பிற இனத்தவர்களும் கிறிஸ்தவர்களாக மாறி தமிழகத்தில் இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தை தழுவிய தமிழர் குடிகள் தான் இதை சரி செய்ய வேண்டும். அதில் யார் தமிழர் அல்லாதோர் அப்படிங்கிற ஒரு விடயத்தை கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் களையெடுத்து தமிழர்களை தனியாக வரையறுக்க வேண்டும். இஸ்லாமில் அதே பிரச்சனை தான். ஆனால் இஸ்லாமில் என்னென்னா, ரொம்ப வருஷம் முன்னால் ஒரு 4-5 தலைமுறையாக அவங்க மாறிட்டாங்கங்கிறதுனால இப்போ அவங்களுக்கு குடி அடையாளங்கிறது தமிழர் குடி அடையாளம் எதுவும் கிடையாது. அவர்களை நாம் வரையறுப்பது தாய்மொழியை வைத்து மட்டும்தான் வரையறுக்க முடியும். அதுவுமே வந்து கள ஆய்வு செய்து தான் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். ஏன்னா இப்போ வந்து யாரெல்லாம் வந்து உருது பேசுகிற இஸ்லாமியர்களோடு திருமணம் வைத்திருக்கிறார்கள் அந்த மாதிரி உடையவெல்லாம் நமக்கு தெரியாது. அதே மாதிரி இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய தமிழர் குடிகள் தான் இஸ்லாம் அதாவது தமிழர்கள் யார் அப்படிங்கிறத வரையறை செஞ்சு தனியாக நமக்கு சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும். இதை செய்யாமல்லாம் இங்கே தமிழர் குடிகளை வரையறுப்பது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா இதில் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வியே இதுதான், சரி நீங்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி வரையறுப்பீங்க, நீங்கள் இஸ்லாமியர்கள் எப்படி வரையறுப்பீங்க, நீங்கள் வந்து நம்மளை தமிழர் குடின்னு சொல்கிறீங்க, நம்ம குடிய சான்றிதழ் இருக்குது. அவங்களுக்கும் இதே விதம், இதே விடயம் தான். ஏன்னா இந்த விடயத்தெல்லாம் நம்ம பண்ணால் மட்டும்தான் நமக்குள்ளே ஒற்றுமை வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நானும் தமிழன் என்று சொல்லிக்கொண்டு நம்ம குடியே சாதி சான்றிதழாக வச்சுக்கிட்டு சாதி வெறியை ஊக்குவிப்பாங்க, ஏற்றத்தாழ்வை உண்டாக்குவாங்க. எங்கள் எதில் இந்த இந்து மதத்தை தழுவிய தமிழர்களுக்கு. அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் மத ரீதியாக வந்து ஆளுமையை பிடிச்சிக்கிட்டு மத தலைவர்களாகி மதம்தான் உனக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லான்னு சொல்லிட்டு அங்கே தமிழர்களை ஊக்குவிச்சு மூல செலவு செஞ்சு மதத்துக்கு அடிமையாக்குவாங்க. இங்கே சாதிக்கு அடிமையாக்குவாங்க, அங்கே மதத்துக்கு அடிமையாக்குவாங்க. இப்படி நடந்ததுனால தான் இன்றைக்கி தமிழர் குடிகள் ஓர்மையாக ஒரு புள்ளியில் வந்து நிற்க முடியாமல் ஒரு சூழல் உருவாயிருக்கு. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இறுதியாக வந்து என்ன நடக்குது, கலப்பு திருமணம். இந்த கலப்பு திருமணத்தில் வந்து ரொம்ப ஒரு குழப்பம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, கலப்பு திருமணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தமிழர் குடிகளுக்குள் யதார்த்தமாக நடக்கக்கூடிய காதலுக்கு யாருமே வந்து எதிரி கிடையாது. அது வந்து ஒரு தனிப்பட்ட 2 குடும்பங்களுடைய பிரச்சனை. ஆனால் அதை இங்கே அரசியலாக்குறது தான் திராவிடம். அந்த அரசியலை வைத்து சாதி சண்டையை உருவாக்குனது தான் திராவிடம். அதை தமிழர் குடிகள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, அது தவறு கிடையாது. அதாவது சக தமிழர் குடிகளுக்குள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெள்ளாளரும் ஒரு பறையரும் திருமணம் செய்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விடயம், 2 குடும்பம் சம்பந்தப்பட்டது. இந்த 2 குடும்பமும் சம்மதித்தால் இது பிரச்சனையே கிடையாது, எந்த ஒரு யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதை பண்ண விடுறது கிடையாது. அந்த குடும்ப பிரச்சனையை சாதி சங்கத்துக்கிட்ட கொண்டு போய் அது வந்து ஒரு பிரச்சனையாகி அதை ஊடகத்தில் சாதி வெறியர்கள்னு ப்ரமோட் ஆகி தமிழர்களை தொடர்ந்து பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. தமிழர் குடிகளுக்குள் திருமணம் செய்வதற்கு பேர் கலப்பு திருமணம் கிடையாது. கலப்பு திருமணம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழர் இனம் பிற இனத்தவர்களோடு திருமணம் செய்தால்தான் கலப்பு திருமணம். ஒரு தமிழர்
ஒரு தெலுங்கரையோ கன்னடரையோ வட இந்தியரையோ மலையாளியையோ இல்லை வேறு வேற்றினத்தவரை திருமணம் செய்தால்தான் அது கலப்பு திருமணம். ஏன் இந்த கலப்பு திருமணத்தை திராவிடர்கள் வந்து தலித்தியத்தில் சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால், இங்கே இருக்கக்கூடிய பிற இனத்தவர்கள், அட்டவணை பிரிவில் இருக்கக்கூடிய பிற இனத்தவர்கள் தமிழர் குடிகளை திருமணம் செய்து கொள்ள வைப்பதற்காக ஒரு திட்டம். இது ஒரு மிகப்பெரிய அரசியல். அட்டவணை பிரிவில் இருக்கக்கூடிய பிற இனத்தவர்கள் கலப்பு திருமணம் என்கிற பெயரில் தமிழர் குடி பெண்களை திருமணம் செய்து கொண்டு தமிழர் நிலத்தில் பாதியை அவர்கள் எளிதாக எடுத்து கொண்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஐயா கருணாநிதி வந்து ஒரு ஒரு ஜியோ போட்டாருன்னு, அந்த பெண்களுக்கு வந்து சம உரிமை, சொத்தில் சம பங்கு, எல்லாமே வந்து ஒரு இன்டர்லிங்க் தான். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலித்தியம் என்கிற ஒரு பெயரில் திட்டமிட்டே தமிழக இளைஞர்கள் மத்தியில் சாதி ஒழிப்பு நடக்க வேண்டும் என்றால் நீ பிற குடிகளை திருமணம் செய்தால்தான், அதுவும் கலப்பு திருமணம் செய்தால்தான் சாதியை ஒழிக்க முடியும் என்கிற ஒரு வேண்டுமென்றே திட்டமிட்டு திணிக்கப்பட்ட ஒரு தவறான கருத்தியலை வைத்து தான் இங்கே சாதி அரசியல், சாதி சண்டையே உருவாகிறது. மையப்புள்ளி பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கழகங்கள் தான். இன்றைக்கும் சாதி மறுப்பு திருமணம் என்கிற பெயரில் யார் யாரை கல்யாணம் பண்ணாலும் திராவிடர் கழகம் தான் காப்பாற்றும், திராவிட கட்சி தான் வந்து வாக்குவாதம் செய்யும். இதனுடைய அடிப்படை தான் இங்கே சாதி வெறி, சாதிய வன்மம் எல்லாமே உருவானது, திட்டமிட்டே புகுத்தப்பட்டது. ஏன்னா இவங்க நல்லதை சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. நீ வந்து நல்லா படித்து பெரிய ஆள் ஆகிட்டேன்னா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, திருமணம் யாருனாலும் நீ பண்ணலாம், உனக்கு அந்த இது யாரும் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லி வளர்க்காம நீ யாரனாலும் நீ திட்டமிட்டே வந்து பிற குடிகளை திருமணம் செய் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் கருத்தியல் அப்படிங்கிற ஒரு பேர் போர்வையில் வந்து விஷத்தை திணிச்சு இங்கே சண்டையை முட்டி விட்டாங்க. இப்போ சரி, நீங்கள் வந்து சொல்கிறீங்க, சரி இது கலப்பு தமிழர்கள், இந்துக்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள், இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய தமிழர்களை நம்ம வரையறுத்து எடுத்துடலாம். சரிங்க, இப்போ கலப்பு திருமணமானவர்கள் தமிழர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கலப்பு அப்படிங்கிறது வந்து எந்த எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ வந்து இந்த தலைமுறையில் தான் கலப்பாயிருக்காங்க அப்படின்னா அவர்கள் அடுத்த தலைமுறை வந்து தமிழர் குடிகளுக்குள்ள திருமணம் செய்யும்போது அது பெரிய அளவு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் தொன்று தொட்டு ஒரு நாலஞ்சு தலைமுறையாக கலப்பினமாயிட்டு நான் தமிழர்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரிங்களா, நம்ம கலப்பின காதல்களுக்கும் யதார்த்தமாக நடக்கக்கூடிய காதலுக்கும் எதிரி கிடையாது. தாராளமாக திருமணம் செஞ்சுக்கலாம், அது இரு மனம் சம்பந்தப்பட்ட விடயம், இரு குடும்பம் சம்பந்தப்பட்ட விடயம், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதிலும் இதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும், அதாவது தொடர்ந்து கலப்பினமாக நீங்கள் திருமணம் செய்து கொண்டே வந்தீங்களா, அதாவது பிற இனத்தவர்கள் கிட்ட அவர்களை தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி அப்பா அம்மா, அப்பா வந்து தமிழராக இருக்கும் பட்சத்தில் அவருடைய வம்சாவளிகள் வந்து தமிழர் இனமாக ஏற்றுக்கொள்ளலாம், அதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா தமிழர்கள் வந்து அப்படித்தான், தமிழர்களுடைய வாழ்வியல் கட்டமைப்பு அப்படித்தான். இங்கே ரொம்ப பேர் வந்து தாய்மொழி தாய்மொழிம்பாங்க, தாய்மொழிங்கிற கான்செப்ட் சங்க காலத்துலலாம் தமிழ்னு கிடையாது. என்றைக்கு இங்கே வந்து பிராமணர்கள் வந்து மொழியை உருவாக்கி பிரிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் இங்கே தாய் மொழின்னே ஒன்று நம்ம சொல்கிறோம், மதர் டங்குன்னு அது ஆங்கிலத்தில் சொல்கிறோம், இப்படி வருது. சங்க காலத்துலலாம் நம்ம வந்து நம்ம என்னோடய தாய்மொழிலாம் எவனும் பேசுனது கிடையாது. சரிங்களா, ஆனால் சங்க காலத்துலேருந்தே அந்த தந்தைங்கிற வழி வந்து நம்ம பின்பற்றிக்கிட்டு வரோம். அதாவது அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்கு, இந்த மாதிரி பல வழக்காடு சொல் மூலமாக தந்தை எந்த இனமோ அதுதான் வந்து அந்த குழந்தையின் இனம் அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்தலாம். ஆனால் அது அவங்க கலப்பினமாக திருமணம் செய்திருந்தால் அடுத்த தலைமுறை நம்ம குடிகளுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, திரும்பவும் கலப்பினமாகி அப்படி போகும்போது அவர்களையும் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது போன்ற விடயத்தை எல்லாம் நாம் தெளிவாக களத்தில் ஆய்வு செய்ய வேண்டும். இவ்வளோ விடயத்தை நம்ம செஞ்சால் மட்டுமே தான் தமிழர்கள் யார் என்பதை சரியாக வரையறுத்து தமிழர் இனமாக ஒன்றிணைந்து இன உணர்வோடு நாம் வந்து நிற்க முடியும். ஏன்னா இதில் எந்த இடத்துலையும் தமிழர் அல்லாதோ நானும் தமிழன் என்று சொல்லிக்கொண்டு இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுறாங்க. காலம் ஃபுல்லாக வந்து நம்ம இதை தான், காலம் முழுக்க வந்து நம்ம இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையாகவே யார் தமிழர்கள் என்கிற ஒரு ஒரு கேள்விக்கு இன்று வரை எந்த தமிழ் தேசிய அமைப்புகளும் சரி, எந்த தமிழ் தேசிய கட்சிகளும் சரி தைரியமாக வெளியே வந்து சொன்னது கிடையாது. பூசி முழிப்பிட்டு தான் போக பார்க்குறாங்களே தவிர்த்து தைரியமாக யாரும் இதை சொல்லவும் இல்லை, ஏன் சொல்ல மறுக்கிறார்கள் என்று தெரியவும் இல்லை. காரணம் திராவிட ஊடகம் சாதி முத்திரையை குத்தி நம்மளை வந்து ஒடுக்குவாங்க, நம்மளை அப்படியே ஓரம் கட்டிடுவாங்கங்கிற ஒரு பயமாக தான் இருக்குமே தவிர வேற எதுவும் கிடையாது. யார் தமிழர்கள் என்கிற கேள்விக்கு பதில், தமிழர் குடிகளில் பிறந்தவனே தமிழன், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்பா அம்மா தமிழராக இருக்கும் பட்சத்தில் பிறந்த குழந்தை தமிழர். அப்பா அம்மா வந்து தமிழர் குடிகளுக்குள்ள திருமணம் செய்தாலும் அவர்கள் தமிழர் தான், அதுக்கு பேர் கலப்பு திருமணம் கிடையாது.
இப்ப கலப்பு திருமணம் பிற இனத்தவர்களோடு கலப்பு திருமணம் செய்து அப்பா தமிழராக இருந்தாலும் வருகின்ற குழந்தை தமிழர் இனத்திற்கு சொந்தமானது தானே தவிர்த்து மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா அது அடுத்த தலைமுறை எப்படி வருது, எப்படி வந்து அவங்க வந்து வளர்க்குறாங்க, தமிழர் முறைப்படி தமிழர் குடிகளுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அது திரும்ப திரும்ப கலப்பினமாகி போய்கிட்டே இருந்ததுன்னா அவர்களை தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது போன்ற விடயத்தை நம்ம களத்தில் ஆய்வு செய்யணும். இது செய்ய 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 தான் நம்முடைய இனத்தை தெளிவாக வரையறுக்க முடியும். இதுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும், அதாவது இந்துக்களாக மாறிய தமிழர்கள், கிறிஸ்தவர்களாக மாறிய தமிழர்கள், இஸ்லாமியராக மாறிய தமிழர்கள், கலப்பு திருமணம் செய்த தமிழர்கள் அனைவரும் நாம் கள ஆய்வு செய்து இதெல்லாம் நடந்திருக்குங்கிறத வந்து நம்ம வந்து வெளிப்படையாக பேசி நமக்கான இன அந்த கட்டமைப்பை வந்து நம்ம வந்து வெளி பேசி பேசி கொண்டு வரும்போது தான் இது எல்லாமே சரியாகும். இதை நம்ம செய்யாத வரைக்கும் இந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். யார் தமிழர் நம்மளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை குத்திக்கிட்டே இருப்பாங்க, நம்ம தெளிவாக எதையும் வந்து வெளியில் சொல்லவும் முடியாது. இதை இதுதான் வந்து என்னுடைய கருத்தை வந்து நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா இதுதாங்க உண்மை. யார் தமிழருங்கிற கேள்விக்கு இதுதான் உண்மை. இந்த விஷயம் தமிழ்நாட்டில் இப்போ இருக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும்னா எல்லாரும் ஒன்று கூடி ஒரு சில விடயத்தை களத்தில் முன்னெடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியும் போது ரொம்ப எளிதாக எல்லாத்தையும் வந்து நம்ம தெளிவாக எடுத்துடலாம். யாரெல்லாம் வந்து கலப்பினமாயிருக்காங்க, எத்தனை தலைமுறை, அதான் ஒரு மூணு தலைமுறைக்கு மேலே கலப்பினமானால் அவங்கள வந்து தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. இது முக்கியம். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வந்து யார் தமிழர்கள்னு அவங்க தான் வந்து கள ஆய்வு செஞ்சு சொல்லணும். இஸ்லாமியர்களும் அதே மாதிரி தான். இந்துக்கள், அதாவது இப்போ இந்து மார்க்கத்தை தழுவிய தமிழர்கள் வந்து சாதிய ஊழல் நடந்திருக்கு. இதை வந்து நம்ம தான் களத்தில் நின்று நிறைய விடயங்களை முன்னெடுத்து நம்ம நமக்கான அந்த யாரெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நம்ம வெளியே கொண்டு வந்து இதன் மூலமாக தான் ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு தமிழினத்தை நாம் கெட்டி எழுப்பி நமக்கான உரிமையை பிரச்சனை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் யாராவது வந்து நமக்கு ஏழ்ரை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வரலாறு, நமக்கு தெரிஞ்ச வரலாறு இதுதான்.